ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் வாலுக்கு வந்து பில்லர் போட்டு காலம் பாக்ஸ் போட்டு நம்ம வந்து கொண்டு போகிறது வந்து எக்கனாமிக்கலா இல்லை நல்ல ப்ராக்டிஸா இல்லை எந்த இடத்துல அப்படி கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து அந்த பக்கத்தில் நம்ம ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸ்லேருந்து நம்ம வந்து பீம் மட்டும் கொண்டு வந்து அந்த பீமை போட்டு நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கட்டலாமா, அது வந்து அட்வைசபிளா, இல்லைன்னா நம்ம நார்மலாக பழைய மெத்தட் மாதிரி கல் கட்டு கல்லை போட்டு நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கட்டலாமா, இல்லை அப்படின்னா அது எந்த இடத்துக்கு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய்க்க முடியும். நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம போட்டிருக்க மெத்தட் வந்து என்னென்னா கல் தான், சரிங்களா? கல்லை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக, சரிங்களா? நம்ம வந்து இதை வந்து காமன் வால் டெப்த் வந்து 2 to 2.5 அடி எடுக்கலாம். நம்ம வந்து 2.5 அடி எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கல்லை வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலவையை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக அப்ளை பண்ணி அப்படி 2 லேயராக நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு லேயரில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி மாற்றம் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ், சரிங்களா? சுற்றி நம்ம வந்து எப்படி அப்படின்னா, கல்லை வந்து என்னங்க காலம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் வால் தேவையோ, சரிங்களா, எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் சைஸ் பண்ணுவோம், அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து காலத்தை மட்டும் டெப்த்தை மட்டும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாயில் கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து டெப்த்தை வந்து அதிகமும் படுத்தலாம் இல்லை கம்மியும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து டெப்த் பண்ணி, இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், டெப்த்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கல்லை போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு, சரிங்களா, சிமெண்ட்டு போட்டு மணலில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆனவுடனே நல்லா பாறை மாதிரி உறுதியான தன்மையை கொடுத்துரும், சரிங்களா? நிறைய பேர் நினச்சிவாங்க காம்பவுண்ட் வால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணையே இந்த தோன்ன மண்ணையே கல்லை போட்டு இதுக்குள்ளேயே இந்த மண்ணையே போட்டு விட்ருவாங்க, இல்லை அப்படின்னா வெறும் மணலில் தூக்கி போடுவாங்க, சரிங்களா? வெறும் மணல் நல்லா செட் ஆயிரும், பிடிச்சிக்கிடும், அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒன்று மண் இல்லை அப்படின்னா அந்த வெறும் மணலையே தூக்கி உள்ளேயே அந்த கல்லுக்குள்ளேயே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அதிகமான லோடு கொடுக்கீங்க அப்படின்னா அதிகமான லோடு அதில் வந்து அப்ளை ஆகவேல நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியாக அது வந்து சாயில் வந்து ஃப்ராக்ஷன் அப்படிமா என்ன அப்படின்னா ஒரு அசைவுந்தன்மை உண்டாயிட்டு அப்படின்னா ஈஸியாக அந்த காம்பவுண்ட் வால் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ கீழே இருக்க பேஸ்மெண்ட் வந்து நல்ல உறுதியாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணி மாட்டு யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? கல்லுக்கட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீமும் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த பிளிந்த் பீம் வந்து எங்கே டைப் பண்ணி எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உங்களோட காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet அல்லது less than 3 feet இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலமும் காலத்துலேருந்து நம்ம வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் மாதிரி கொடுத்து நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த செக்ஸுரல் டிசைன் படி நம்ம வந்து பிளிந்தி பீம் வந்து டைப் பண்ணலாம், சரிங்களா? அது வந்து செக்ஸுரல் டிசைன் பண்ணி நம்ம பண்ணுறது அட்வைசபிள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் அட்வைசபிள் கிடையாது, ஒரு 2 to 3 feet, சரிங்களா? அதுக்கு மேலே போகிறது அப்படின்னா அது வந்து செக்ஸுரல் அட்வைஸ் கேட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அந்த காலத்தை வந்து தோண்டாமல் பில்லர் தோண்டாமல் நீங்கள் அந்த பீமை மட்டும் டைப் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான கல்லுக்கட்டு பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஆனார் ஏவரேஜ் வந்து ஒரே காஸ்ட்டில் தான் வரும், சரிங்களா? ஏன்னா இது கல்லுக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் அதிகமாகும், இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அந்த ஸ்டீல் வந்து கொஞ்சம் அதிகமாகும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். இதே இது நீங்கள் வந்து காலம் பாக்ஸ் போய் அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் பில்லர் தோண்டி நம்ம வந்து காலம் பாக்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் ஒவ்வொரு டிசைன் பண்ணி பில்லர் போட்டு பிளிந்த் பீம் போட்டு அங்கே நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இல்லை, சரிங்களா? அது வந்து அதிகம்தான். ஸோ அது மாதிரி அது வந்து எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் வாலில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு ரூமுக்கோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு லார்ஜ் ஏதோ ஒரு பர்பஸ்க்கான இந்த காம்பவுண்ட் வாலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடுதோம், அந்த மாதிரி இடத்துக்கு காலம் பாக்ஸ் போட்டு நம்ம வந்து பிரீம் போட்டு போகிறது நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டை வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில், அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு காம்பவுண்ட் வால் போட்டுட்டு ஃப்யூச்சரில் அதை வந்து ஒரு கமர்ஷியல் லேண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து பில்லர் யூஸ் பண்ணி காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி பிரிந்து பீம் போட்டு நம்ம அந்த இடத்துலையும் நம்ம வந்து
இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலை கட்டுறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காண்டி தான் நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போடுறீங்க. ஐ மீன் நீங்கள் உங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் அந்த காம்பவுண்ட் வால் சுற்றி வந்து போடுறீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு லேண்டோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் போடணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லர் போட்டு நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்லுக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும் கம்பேர் டு நம்மளுக்கு வந்து பில்லர் போட்டு பண்ணுறது சரிங்களா. நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் தான், நம்ம அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேலே நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து எந்த விதமான ரூம் பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா. அது மாதிரி லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாயில் கண்டிஷனும் ஒரு நார்மலான சாயில் கண்டிஷன் தான் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கல்லுக்கட்டு முறையில் பழைய முறையில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.